வணக்கம். அரங்கர் டிவியிலேருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடிலுக்கு வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் ஐயாவை பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்காங்க. வரக்கூடிய அன்பர்கள்ட்ட அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? சாந்தா. நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? மேட்டுப்பாளையத்துலேருந்து வர்றேன். குமரகிரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அங்கே தோட்டம் வேலையெல்லாம் பார்த்துட்டு முருகன் கோயிலை க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வேலை பார்த்துட்ருக்கேன். நாங்கள் ஒரு 2 வருஷமாக ஐயாக்குள்ளே வந்திருக்கோம். அதனால் எனக்கு கொஞ்சம் ஐயா இடத்துல வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே எனக்கு நாங்கள் நினச்சதுலாம் கை கூடுறதுக்கு மேலே எங்களுக்கு மனசில் இருந்து என் பிள்ளைங்களேருந்து எல்லாருமே சரி, எங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துட்டுருக்கனால நாங்கள் முழுமையாக ஐயாவை நம்பி ஐயாக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் 2 வருஷமாக வந்து குமரகிரியில் தொண்டு செஞ்சிட்ருக்கேன்னு சொல்கிறீங்க. நாங்கள் தொண்டு செஞ்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம் நடந்ததுங்கம்மா? மாற்றம்னா நாங்கள் வந்து தொண்டு செய்ய இப்போ வந்து முக்கியமாக இப்போ 4-5 மாதமாக தான் தொடர்ந்து போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னால் அப்பப்போ போயிட்டு வந்துடுவோம். அப்போலாம் ஐயாவை பற்றி சொல்லுவாங்க, சார் சொல்லுவாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். அப்பப்போ போயிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு ஹார்ட் பேஷண்ட்டு, அக்கா பொண்ணு இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து ஐயாக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து காமிச்சிட்ருக்கோம். அது பொண்ணு முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் எவ்வளோ மாற்றங்கள் நிறைய இருக்குது. பாப்பாவுக்கு இன்றைக்கி கூட வர்றாங்க, வந்து ஐயா பார்க்க வர்றாங்க. ஐயா சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரமே இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஆசி கொடுப்பாங்க. வரும்போதெல்லாம் நல்லா ஆசி கொடுப்பாங்க, நல்லா இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வேறு ஆன்மீக ஸ்தலத்துக்கெலாம் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க, அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்கம்மா? அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்குன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் நல்லா இருக்குது. வேறு எந்தையுமே நினைக்க தோணலை. நாங்கள் கெட்ட வழின்னு நினச்சா கூட அதை டக்குன்னு ஐயா நாமத்தை சொன்னாக்கா எனக்கு அது அப்படியே நல்ல வழியாக மாறி கொடுக்கும். அதே போல் என்னுடைய கஷ்டங்கள் வந்து இந்த 4 மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. எனக்கு அவ்வளோ கஷ்டங்கள் எதுவும் கிடையாது. எங்கள் வீட்டில் எப்போவுமே காசுக்கு நான் கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் சரி, எங்கள் வீட்டில் காசு இல்லைங்கிற அந்த பிரச்சனை இருக்காது. என் பிள்ளைங்களுக்கும் நல்ல ஒரு ஞானம், பிள்ளைங்க நல்லா உட்காந்து பூஜை பண்ணுவாங்க, நாமம் சொல்லுவாங்க. நான் ஒரு வாரத்தை சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டேன்னா கூட அவங்க நாமம் சொல்கிறதெல்லாம் உறுதியாக இருப்பாங்க. என் பிள்ளைங்களாம் நல்லா மாறிட்டு வர்றாங்க. அதனால் ஐயாக்குள்ளே இருக்கனால முருகளுடைய அருளும் என்னால் எங்களுக்கு நல்ல ஆசி கிடைக்குது, மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நீங்கள் துறையூர் ஓங்காரக்குடியில் பற்றி வேறு யார்கிட்டயா சொல்லியிருக்கீங்களா? நான் என்கிட்ட கேட்குறவங்கக்கிட்ட சொல்லுவேன். அவங்களாம் என்ன சொல்கிறாங்க கேட்டுட்டு? அவங்க பார்க்கணும், ஐயா பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குமரகிரிக்கு வந்த ஒரு அம்மா கிட்டே கூட சொன்னேன், அவங்க 15 வருஷமாக என் பொண்ணு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கூட நான் சொன்னேன், நீங்கள் போய் ஐயா பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும், அவங்க மருமகனையும் உங்கள் பொண்ணையும் கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் துறையூர் ஓங்காரக்குடியில் போய் ஐயா பார்த்தீங்கனாவே உங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக இருக்கும், இல்லைங்கம்மா இல்லை, நீங்கள் போய் ஐயா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த அம்மா அந்த உடனே நான் போகிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க எங்கிட்ட. அதுக்கப்புறம் அவங்க யார் என்னன்னு தெரியாது. சரிங்கம்மா, உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி.